தமிழக சட்டசபையில் இன்று வேளாண் பட்ஜெட்டை அமைச்சரான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வாசித்து முடித்ததும் திமுக அரசின் நூறு நாள் சாதனைகளை தோழமை கட்சி தலைவர்கள் பாராட்டி பேசினார்கள் அதிமுகவை தவிர பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்களும் சட்டசபையில் பேசினார்கள் அதன் பிறகு பேசிய மு ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பு எனக்கோ கழகத்திற்கோ இருந்த எதிர்பார்ப்பை விட இந்த நூறு நாட்களில் எதிர்பார்ப்பு மேலும் அதிகமாக இருக்கிறது என்றார் திமுகவிற்கு வாக்களிக்காதவர்கள் கூட இப்போது தேர்தல் நடந்தால் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு பெயரை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அந்த பெயரை காலமெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது படிப்படியாக தொடர்ந்து நிறைவேற்றுவோம் நம்பிக்கை கொடுக்கும் நாட்களாக நூறு நாள் ஆட்சி அமைந்துள்ளது நூறு நாள் சாதனை பற்றி பேசினீர்கள் ஆனால் அடுத்து வரும் காலம் பற்றியே என்னுடைய நினைப்பும் இருக்கிறது வாழ்த்த மனமில்லாதவர்களையும் வென்றெடுக்க அடுத்த நூறு நாளில் பணிகள் இருக்கும் கொரோனா காலத்தில் லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்றியதும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததும் தான் இந்த அரசு நூறு நாட்களில் செய்த பெரிய சாதனையாக நான் கருதுகின்றேன் இது மக்களின் சாதனை உங்களுக்கு உழைக்க எனக்கு நீங்கள் உத்தரவிட்டதால் கிடைத்த பயன் இது பெரியார் கண்ட கனவை கலைஞர் முன்னெடுத்ததை செயல்படுத்தி வருகின்றேன் கோடிக்கணக்கான மக்களின் எதிர்பார்ப்பு என்னை இயக்குகிறது நாம் கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்றும் கூறினார் ஆட்சிக்கு வரும்போது கொரோனா என்ற பெருந்தொற்றை பெருந்தொற்று நம்மை சூழ்ந்திருந்தது அதை எதிர்கொள்ள நாமெல்லாம் போர்க்கால அடிப்படையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டோம் முதல் முதல் ஒரு மாத காலம் ஆம்புலன்ஸ் தான் அந்த சத்தம் நம்மை நிம்மதியாக இருக்க விடவில்லை அதையும் தாண்டி மருத்துவமனையில் இடமும் இல்லை ஆக்சிஜன் பற்றாக்குறை இப்படி ஏதாவது ஒரு செய்தி வந்து என்னுடைய மனதை வாட்டி வதைத்தது இதையெல்லாம் தான் உடனடியாக ஒரு வார் ஏற்படுத்தினோம் மக்களின் கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்டோம் அதை முடிந்த வரைக்கு நாம் நிவர்த்தியும் செய்தோம் இன்னும் சொல்ல வேண்டுமானால் கோரிக்கைகளே வராத சூழ்நிலையை இப்போது உருவாக்கி இருக்கின்றோம் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலாரைப் போல இந்த அரசு நடவடிக்கை எடுத்தது என்று நம்மைப் பற்றி நம்முடைய வருங்கால தலைமுறை சொல்ல வேண்டும் நான் இப்போது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியதாக சொல்லி உங்களை ஏமாற்றி ஏமாற்றும் எண்ணம் எனக்கு இல்லை என்னையும் கொள்ள நான் தயாராகவும் இல்லை படிப்படியாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் நிறைவேற்றுவோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதை உறுதியாக நிறைவேற்றுவோம் என்றார் நேற்றைய தினம் நேற்றைய தினம் முதல் நிதிநிலை அறிக்கையை நம்முடைய நிதியமைச்சர் தாக்கல் செய்தார் நமது அரசின் நூறாவது நாளான இன்று தமிழக வரலாற்றில் பதிவாகக்கூடிய வகையில் நீங்கள் பெருமையோடு சொன்ன அடிப்படை வேளாண்மை துறை பட்ஜெட் தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது அனைத்து துறைகளுக்கும் தாயுள்ளத்தோடு திட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வரியில்லாத நிதிநிலை அறிக்கையை கொடுத்துள்ளோம் இப்போதுதான் உள்ளோம் படிப்படியாக வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டுவோம் அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் கலைஞர் இருந்து செய்ய வேண்டியதை அவரது மகன் நிச்சயமாக செய்வான் என்ற உறுதி உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த நூறு நாளில் இரண்டு மடங்கு உழைப்போம் என்று தன்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டார் கண்கலங்கியபடி ஸ்டாலின் அவர்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்